தீபக்தியாதி பாத்திரம் யதீந்திர யதீந்திரவணம் வந்தே முனி முனிம் சமாரம்பாம் நாதயாமுன மம் அஸ்மதாச்சாரிய பரியம் வந்தே குரு பரம் பராம் நமாமி பாத பாதாப்ஜே நமாசா சதா எத் பிரசாதப்பிரேணிர் பூன் மம ஸ்வாமி வடக்கு திருவீதிப்பிள்ளையின் வைபவத்தை இன்று அனுபவிக்க இருக்கிறோம் ஆனி மாதத்திலே பெரியாழ்வாருடைய திருவவதார நன்னாளாகிய சுவாதி நட்சத்திரத்திலே சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை அவதாரம் செய்தருளினார் ஸ்ரீவச்சன பூஷணம் முதலிய அஷ்டாதச ரகசியங்களை அருளி செய்த பிள்ளைலோகாச்சாரியாருக்கும் ஆச்சாரிய ஹிருதயம் அருளி செய்த பெருமாள் நாயனாருக்கும் இவர் திருத்தந்தையார் இவருடைய நிஜ நாமதேயம் ஸ்ரீகிருஷ்ண மகாகுரு என்பதாம் இந்த திருநாமே பெரியவாச்சான் பிள்ளை என்கிற மற்றொரு ஆசிரியருக்கும் இருந்ததனால் நம்பிள்ளையினுடைய திருவடிகளை ஆசிரியத்திருந்த இந்த ஆச்சாரியருக்கும் அவருடைய எழுந்தருள் இருந்த பெரியவாச்சான் பிள்ளைக்கும் வாசி திரிவதற்காக வடக்கு திருவீதி பிள்ளை என்று வழங்கப்பட்டு வந்தார் திருவரங்கம் பெரிய கோயில் வடக்கு திருவீதியில் இவர் வாழ்ந்து வந்ததுவே இத்திருநாமத்திற்கு காரணம் என்று ஒரு அர்த்தம் அறிகிறோம் இத்தோடே இவர் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி என்று சொல்லும்படியாய் திருவரங்கத்தின் கொள்ளிடக்கரையிலே வடகிழக்கே எழுந்தருளி இருந்த தேவஸ்தானத்திலே அங்கே இருந்த வீதிகளிலே வடக்கு திருவீதி என்னும் திருவீதியிலே எழுந்தருளி இருந்தார் என்று சொல்லுவதும் உண்டு இந்த ஆச்சாரியருடைய திவ்ய சரித்தங்கள் பற்றி முன்னோர்கள் விசேஷமாக எழுதி வைக்கவில்லை அதனாலே இவருடைய ஞான பெருமைகளை மட்டுமே அனுபவிக்க நமக்கு கிடைக்கிறது பகவத் விஷயமென வழங்கப்படுகிற திருவாய்மொழி வியாக்கியானமான ஈடு முப்பத்தாறாயிரப்படியை இந்த சுவாமி வடக்குத் திருவீதிப்பிள்ளைய பட்டோலை கொண்டவர் உபதேச ரத்னமாலையிலே தெளியதா நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்குத் திருவீதிப்பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஈடு முப்பத்தாறாயிரம் என்றருடைய பாசுரத்தின்படி சுவாமி நம்பிள்ளை பகவத் விஷய உபன்யாசங்களை கேட்டு திருவுள்ளத்தில் தரித்து கொண்டிருந்து அற்புதமாக பட்டோலை கொண்ட பெருமை இந்த ஆச்சாரியனை சேர்ந்தது சிலர் சுவாமி நம்பிள்ளை சாதிக்க அருளிய பங்கிகள் எப்படியோ அப்படியே அப்பக்திகளை வீட்டில் அமைக்கப்பட்டன என்று சொன்னார் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி சாதிக்கையில கங்கா பிரவாகம் போலே நம்பிள்ளை அருளி செய்தவையாய் கரைகட்டா காவேரி என்னும்படியாய் அமைந்த ஸ்ரீசுக்திகளை அப்படியே ஏடுபடுத்த முடியாது மகா உபன்யாசங்களில் குறிப்பிடுத்து கொள்ளும் முறையில் அமைந்தது ஈடு ஈட்டின் பங்கி சன்னிவேசம் வேறு எந்த கிரந்தத்திலும் காண முடியாதும் காண கண்டறியாதுமாய் அத்விதீய விலக்ஷண சந்தர்ப்பம் சம்ஸ்கிருத வித்வான்களும் தமிழ் வித்வான்களும் தனித்தனியே உள்குடையத்தக்க உயர்ந்த ரசனா விசேஷம் என்று அருள்கிறார் இப்படி ஈட்டுக்கு ஓமை ஈடே என்னும்படியாய் மணிப்பிரவாள நடையிலே மற்றும் பல ஆசிரியர்களும் எழுதியுள்ளார்கள் எனினும் இவருடைய ரசனா வைகரி தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்து விளங்கும் அழகு அனுபவ ரசிகர்களுக்கே தெரிது என்று அருள்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள் வடக்கு திரிவீதி பிள்ளைக்கு வள்ளல் என்று விசேஷணமிட்டு அருளினார் உதாரர் தாராள குணமுடையவர் என்னும் பெயரினாலே உலகில் பலர் புகழ் பெற்றிருந்தாலும் இவர் ஒருவருடைய ஔதாரியமே உண்மையில் கொண்டாடத்தக்கதும் ஒப்புயர்வற்றதுமாம் ஏற்கனவே திருக்குறுகை பிரான் பிள்ளான் அருளி செய்த ஆறாயிரப்படி வியாக்கியானமும் நஞ்சியர் அருளி செய்த ஒன்பதினாயிரப்படி வியாக்கியானமும் இருந்தாலும் அவை மிகவும் ஷம்சித்தனங்களாகவே அனுபவ ரசிகர்களுக்கு பரிபூர்ண திருப்தியை விளைக்கப் போதாதவையாய் இருந்தன நம்பிள்ளை தன்னுடைய நல்லருளால் ஏவியிட பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த இருபத்தி நாலாயிரப்படி வியாக்கியானம் இவைகளைப் போல சுருக்கமாக இல்லாமல் சிறிது விரிவாகவே இருந்தாலும் வீடு முப்பத்தாறாயிரப்படி திருவதரித்த பின்பு அதுவும் சுருக்கமாகவே ஆயிற்று என்னும்படி ஆனது அநேக ஸ்தலங்களிலே இருபத்தி நாலாயிரப்படி பங்கிகளும் ஈட்டு பங்கிகளும் ஒற்றுமைப்பட்டிருக்கையாலே முன்னம் அவதரித்ததான இருபத்தி நாலாயிரப்படியை துணை கொண்டே இந்த வீட்டு ஈட்டு வியாக்கியானம் எழுதப்பட்டது என்று அறிகிறோம் ஆயினும் ஸ்ரீசூக்தி காம்பீரியமும் அர்த்த பௌஷ்கல்யமும் ஈட்டுக்கு இருப்பது பற்றிய இதுவே இங்கும் எங்கும் காலக்ஷேப கிரந்தமாக கொள்ளப்பட்டது ஸ்ரீராமாயணம் முதலிய இதிகாச புராணங்களிலிருந்தும் மேற்கோளாக ஆங்காங்கே பல ஸ்லோகங்களை எடுத்து இனிமையாக வடிவெடுத்ததாக வியாக்கியானம் செய்தருளும் அழகு சுவாமி வடக்குத் பிள்ளையின் கிருபையினாலேயே நமக்கு அமைந்தது திருவிருத்தத்திற்கும் இங்கனே இடுவியாக்கியானம் அமைந்துள்ளது அஷ்டஸ்லோகி பெரியபடி வியாக்கியானத்திலே வடக்கு பிள்ளை அஷ்டாட்சர தீபிகையிலே அருளிச் செய்தருளினார் என்று காண்கையாலே அஷ்டாட்சர தீபிகை என்னும் ஒரு கிரந்தமும் சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளையினாலேயே நமக்கு அருளக் கிடைக்கிறது என்பதை அறிகிறோம் இதையெல்லாம் தாண்டி இந்த சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய பெருமைகளில் ஒன்றே நாம் உள்குழைந்து போற்றத்தக்கதாயிருப்பது உலகுக்கெல்லாம் உயிரான பிள்ளைலோகாச்சாரியாரையும் அழகமனவாள பெருமாள் நாயனாரையும் பெற்றுக்கொடு தருளியதேயாம் இவர்களுடைய திருவவதாரத்தை நாளைய பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா